யோசிக்கிறோம், அந்த எண்ணங்களுக்கு உயிர் கொடுத்து நம்ம அதை யோசிக்க வைக்கிறோம், நம்ம கவனம் செதறுது அப்படின்னு சொன்னார். அண்ணன் சொல்கிறத அந்த அந்த வார்த்தை நல்லா பிடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு பண்ண அன்றைக்கே நான் அதை பேரின்பத்தை உள்ளே போயிட்டு நினச்சேன், கொஞ்சம் அனுபவித்தேன் பேரின்பத்தை. ரொம்ப இனிமையான இருந்துச்சு அந்த பேரின்பம், அதை மறக்க முடியாத நாள். அதுக்கப்புறம் தீட்சை கொடுத்தார் அண்ணன், குண்டலினி தீட்சை கொடுத்தார். தீட்சை கொடுத்த நாள் வந்து ரொம்ப பேரின்பதான நாள், அதை மறக்க முடியாது. ஒவ்வொரு சக்கரமும் ஆக்டிவேட் பண்ணி அண்ணன் கையில் செங்கோலையும் ருத்ராட்சத்தையும் கொடுத்தாரு. இந்த செங்கோலை நம்ம எப்பயும் வச்சுருக்கணும் நம்ம அப்படின்னு சொன்னார். நேற்றும் அந்த பேரின்பத்தை உணர்ந்தேன், பேரின்பத்தை ரொம்ப நேரம் நேற்று உணர்ந்தேன். ரொம்ப வருடமாக தீய எண்ணத்தில் தீய பழக்கத்தில் அகப்பட்டிருந்தேன். அண்ணன் வீடியோ எதர்ச்சியாகப்பட்டது அதில் காலத்தோட கட்டாயமாக தெரியல. அதுலேருந்து கற்றுக்கிட்டு அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வந்தேன். இந்த உலக வாழ்க்கையில் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், நட்பு உறவு எல்லாமே. அப்புறம் ஆன்மீகத்தில் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டதுன்னு நினச்சேன். ஆன்மீகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தேன், அதான் முழுமையான ஆன்மீகம்னு நினச்சேன். பதிகம் படிக்கிறது, சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறது, கோவில்கள் போகிறது, பஞ்சபூத ஸ்தலங்கள் போகிறது, அவ்வளோ நடித்திட்ட வச்சுருந்தேன். பஞ்சபூத ஸ்தலங்கள் போனோம், பாடல்பட்ட ஸ்தலங்கள்லாம் போனோம், 12 ஜோதிலிங்கங்கள் போனோம், கைலாயம்லாம் போயிட்டு ஒன்று நினச்சிருந்தேன். அப்போ தான் இறைவன் அடையிறதுக்கு ஒரு ஒரு வழி அப்படின்னு நினச்சிருந்தேன். நிறைய தான தர்மம் பண்ணணும் அப்படின்னு, இறைவனுக்கு தொண்டு செய்யணும், உழவரர் பணி செய்யணும், முற்றுதல் நிறைய பண்ணணும் அதெல்லாம் நினச்சேன், சிவபூஜை பண்ணணும். ஆனால் அந்த எண்ணத்தையே அண்ணன் முழுசாக மாற்றிட்டார். எதுவும் வேணாம், தவம் செய்தால் ஒன்று போதும், நம்ம இறைவனடி சேர்ந்துடலான்னு சொன்னார். திருமுலர் பாட்டில் ஒன்று சொல்லியிருக்காரு, சிவனடியார் அப்போ தவம் செய்வர் தான் சிவனடியார்னு திருமுலர் சொல்கிறதா அண்ணன் சொல்கிறாரு. எனக்கு இது ஒரு புது வித்தியாசமாக இருந்துச்சு. இவ்வளோ வருஷமாக நான் சிவனடியார்னு நினச்சேன், நான் இது நினச்சாலும் சிவபெருமான் எனக்கு விட்டுற மாட்டார், ஒன்று நினச்சா அது எனக்கு எப்படியோ காப்பாற்றிடுவார், இல்லை அதுக்கு உண்டானதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. இவ்வளோ வருஷமே எனக்கு அதை அதே தான் எண்ணம். சில வருடங்களா சிவபெருமானை முழுசாக நம்புகிறேன் ஆனால் அந்த தவம் விஷயம் எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. இறைவனிடம் நம்ம தவம் செய்து நம்ம சேருவோன்னு, நம்மளே இறைவனாக மாறுவோன்னு தவம் செய்வதால் அது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமாக இங்கே வர்றதுக்கு முன்னாடி தீய பழக்கத்துலேருந்து விடுபட்டுட்டேன், ஆன்மீகத்தில் கொஞ்சம் வந்துட்டு இருந்தேன். ஆனாலும் இந்த பொழுதுபோக்கு விஷயங்கள், சில சின்ன சின்ன ஹேபிட்ஸ்லேருந்து விடுபடாமல் இருந்தேன், இங்கே வந்து அதுலேயும் விடுபடலாம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன். பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கிறதுக்கு, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஆன்மீகத்திலும் முன்னேறதுக்கு, வாழ்க்கையின் முழுமையான நோக்கமே பிரம்மச்சரியம்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அதிகபட்சமாக 399 நாள் கடைப்பிடிச்சிருக்கேன் பிரம்மச்சரியத்தை. அப்போ ப்ராக்டிஸ் எதுவும் பண்ணதே கிடையாது. ஒரு கோபத்தினால் அந்த பிரம்மச்சரியத்தை நான் இழந்தேன். அந்த கோபத்துலேருந்து வெளிவரத்துக்கு சின்னதாக அந்த நாய் அந்த எலும்பு துணி கடிக்கிற மாதிரி அதுக்குள்ளே போனேன், அதுலேயே சிக்கிட்டேன். எலும்பு துணி கடிச்சு நான் அதிலே இருந்தேன். அப்புறம் ஒரு சமயம் கடைப்பிடிச்சேன், அப்புறம் நிறைய டைம் ரிலாப்ஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டைம் ஒரு சோகத்தினால் மறுபடியும் அந்த சூழலை சிக்கிக்கிட்டேன். இங்கே வரதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி இடையே ஒரு 70+ இருக்கும். இங்கே ரொம்ப வருடமாக இங்கே வரணும்னு ஆசை, அண்ணனை பார்க்கணுன்னு ரொம்ப வருடமாக ஆசை. போன வருடம் கோயில் திருப்பணி செய்யும்போது இங்கே வரணும்னு ஆசை, எனக்கு அதுக்கு சிவபெருமான் அனுமதி தரலை. சிவராத்திரிக்கு வரணும்னு ஆசை, கும்பாபிஷேகம் வரணும்னு ஆசைப்பட்டேன், பிரம்மச்சரிய மாநாடுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், எதுக்கும் எனக்கு அனுமதி தரலை. அண்ணங்கிட்ட கமெண்ட் செக்ஷன் அதிகமாக மினி குருகுலம் பற்றி, குருகுலம் கல்வி பற்றி கேட்டது நான் தான் இருப்பேன். குருகுலம் அண்ணா எப்போ பண்ணுவீங்க எப்போ பண்ணுவீங்கன்னு அப்படி கேட்ட ஃபஸ்ட் செஷனால் சொன்னாங்க. போன மாதம் என்னால் வர முடியல, இந்த மாதம் என்னால் வர முடிஞ்சிருக்கு. இந்த மாதம் தான் வரணும்னு சிவபெருமான் தட்டில் இட்டிருக்காருன்னு இந்த மாதம் வந்திருக்கேன். அண்ணனை பார்த்ததே பெரிய சந்தோஷம், பாக்கியமாக நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய குருவாக இருந்து அண்ணன் வழி நடத்தியிருக்காரு, அதில் எந்த ஒரு ஒளிமறைப்பும் கிடையாது. ஆன்மீகத்திலையும் சரி, பிரம்மச்சரியத்திலும் சரி, வாழ்க்கையிலையும் சரி,
எனக்கு என் மனசில் எப்போ ரொம்பலாம் கஷ்டம் வருதோ அண்ணனுக்கு ஒரு மெயில் போட்டுருவேன், அண்ணன் அதில் ஒரு விடை சொல்லுவார், மனதுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். இங்கேயும் அப்படி தான், அண்ணன்கிட்ட நிறைய மனதில் சந்தைகள்லாம் கேட்டேன், நிறைய பண்ணேன். இங்கே வர்றதுக்கும் எங்கள் வீட்டில் என்னை பெருசாக விடல. அப்பா ரொம்ப சொன்னாங்க, அப்பா அம்மா பாட்டி எல்லாமே சொன்னாங்க, ஃபேமிலியில் எல்லாமே வந்தே ஆகணும் அப்படின்னு தான் வந்தேன். சிவபெருமான நல்லா கிடச்சிது வரணும்னு அப்புறம் வந்தேன். இங்கே வந்த அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வந்தேன், மதியானம் முதல் முறை அண்ணனை பார்த்தேன். அண்ணனை பார்த்துட்டு அண்ணன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு நாட்கள் அப்படி கழிந்தது. 6 மணி அளவில் அக்னிகோத்ரா நடந்துச்சு, அதில் பங்கு பெற்றோம். பங்கு பெற்று அடுத்த நாள் விந்துஜெயம் பயிற்சி அண்ணன் சொல்லிக் கொடுத்தாரு. விந்துஜெயம் பயிற்சி கூட தவம் ரெண்டுமே பண்ணோம். காலையில் அக்னிகோத்ரா முடிஞ்ச அப்புறம் இந்த பயிற்சி நடந்துச்சு. அன்றைக்கி முடிச்சா கண்டினியூ பண்ணோம். அன்றைக்கி ராத்திரியும் அக்னிகோத்ரா பூஜை நடந்துச்சு. முதல் நாள் அளவில் எனக்கு செய்கிற நிறைய எண்ணங்கள் வந்துச்சு, நினைவு தொந்தரவு வந்துச்சு. இரண்டாம் நாளும் கண்டினியூ ஆச்சு. காலையில் அக்னிகோத்ரா பூஜை தொடர்ந்து காயத்ரி தவம் விந்துஜெயம் பயிற்சி காயத்ரி தவம் பண்ணோம். அப்பயும் பண்ணுற அந்த எண்ணங்கள் வருது, எனக்கு அந்த உணர்வுகள் தெரியல. நான் 2ஆம் நாள் அப்படியே போச்சு. 3ஆம் நாள் வரும்போது தான் கரெக்டாக நினைக்கிறேன் ஸ்டெல்த்து மோட் போயிடுச்சு. காலையில் அக்னிகோத்ரா பண்ணிவிட்டு ஸ்டெல்த்து மோட் போயிடுச்சு, அப்புறம் அக்னிகோத்ரா பயிற்சி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ணங்கிட்ட போய் கேட்டேன், அண்ணன் என்னென்னு தெரியலண்ணே, என்னால் ரொம்ப கடினமாக இருக்குது, அந்த உணர்வு எனக்கு தெரிய மாட்டுது, ஏன் தெரியல, கவனம் வரமாட்டது அப்படின்னு சொன்னேன். அண்ணன் மனசை சொன்னார், நம்ம மனசு எண்ணங்கள் வந்து யோசிக்கிறோம், அந்த எண்ணங்களுக்கு உயிர் கொடுத்து நம்ம அதை யோசிக்க வைக்கிறோம், நம்ம கவனம் செதறுது அப்படின்னு சொன்னார். அண்ணன் சொல்கிறது அந்த வார்த்தை நல்லா பிடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன். அன்றைக்கே நான் அதை பேரின்பத்தை உள்ளே போயிட்டு நினச்சேன், கொஞ்சம் அனுபவிச்சேன் பேரின்பத்தை. ரொம்ப இனிமையான இருந்துச்சு அந்த பேரின்பம், அதை மறக்க முடியாத நாள். அப்போ தான் உணர்ந்தேன் நம்மளாலேயும் பண்ண முடியும் அப்படின்னு. ஆரம்பித்தேன், போச்சு, 4ஆம் நாள் முடிஞ்சது. அதன் பிறகு உடல் முடிந்த 4ஆம் நாள் அன்னைக்கு அமிர்ததம் அண்ணன் சொன்னார். அதுக்கப்புறம் தீட்சை கொடுத்தார் அண்ணன், குண்டலினி தீட்சை கொடுத்தார். தீட்சை கொடுத்த நாள் வந்து ரொம்ப பேரின்பதான நாள், அதை மறக்க முடியாது. ஒவ்வொரு சக்கரமும் ஆக்டிவேட் பண்ணி அண்ணன் கையில் செங்கோலையும் ருத்ராட்சத்தையும் கொடுத்தாரு. இந்த செங்கோலை நம்ம எப்பயும் வச்சுருக்கணும் நம்ம அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி தீட்சை கொடுத்த அன்றைக்கும் ஒரு பேரின்பத்தை நான் உணர்ந்தேன், அதை மறக்கவே முடியாத நாள் அது. பின்பு தவம் பண்ணோம். பின்பு நேற்று அந்த பேரின்பத்தை உணர்ந்தேன். பேரின்பத்தை ரொம்ப நேரம் நேற்று உணர்ந்தேன். முத்திரை பதித்தல் சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. முத்திரை பதித்தல் சொல்லிகிட்டே இருக்க அந்த பேரின்பத்தை உணர்வேன், அதில் கவனம் போயிடும். மறுபடியும் முத்திரப்பதத்தில் சொல்லினே இருந்தால் பேரின்பத்தில் அந்த கவனம் போயிடும், உணர்வேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு, மறக்க முடியாத அனுபவம் அது. சிவபெருமான் இது ஒரு வழி காமிக்கிறான்னு நினைக்கிறேன், என்னை அடைவதற்கு, என்னை சரணடைவதற்கு தவமும் ஒரு வழின்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஆன்மீகத்திலே பயணிக்கணும்னு நினைக்கிறேன். தெரியல, ஈசன் விட்ட விதி சிவனடியாக துண்டு செய்வதோ இல்லை தியானத்தில் ஆழ்ந்து செய்து சிவனடியாரை சிவபெருமானை சேருவதோ இது தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னமும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஆன்மீக பாதை நல்லா செல்லணும். எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது, அந்த கடமைகளை முடிச்சுட்டு முழு நேரத்தில் ஆன்மீகத்தில் இருக்கணும். சிவபெருமானுக்கு தொண்டு செய்யணும், தவம் செய்யணும், தானம் செய்யணும், தர்மம் செய்யணும், அவ்வளோதான் ஐயா. பிரகாஷானாக்க நன்றி, சிவாய நமே.